ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் புக் தான் ப்ரீவியஸாக பார்த்துட்ருக்கோம் நம்ம ஒரு யூனிட் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் யூனிட் போயிருக்கோம் அதில் ஃபஸ்ட் லெசன் என்னென்னா கேட்கிறதா என் அதாவது இந்த கேட்கிறதா என் இது வந்து காற்று அது தன்னை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி இந்த இந்த உரைநடை நமக்கு அமைஞ்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காற்று எப்படி எப்படிலாம் நமக்கு உதவுது அதுக்கு வந்து என்னென்ன வகையான பெயர்லாம் இருக்குது இலக்கியத்தில் காற்று எப்படி இருக்கு முற்காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல காற்று எப்படிலாம் எல்லாம் உதவி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு காற்று எப்படி எல்லாம் உதவுது அப்படின்றதுதான் நம்ம இந்த யூனிட்ல பாக்க போறோம் இந்த லெசன்ல பாக்க போறோம் நம்ம வந்து இது ஒரு ஒரு பெரிய லெசன் இது இது எப்படி நம்ம பாக்கலாம்னா இப்போ ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாபிகோட அந்த டாபிகோட கண்டென்ட் என்ன அது என்ன சொல்ல போகுதுன்றதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம் கேட்கிறதா என் குரல் கேட்கிறதா என் குரல்ன்றது யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காற்று காற்றுன்றது இயற்கை ஐம்பூதங்கள்ல ஒன்னா இருக்க காற்று அத பத்தி சொல்லுது பார்க்கலாம் உயிரின வாழ்வி எப்பவுமே ஒரு லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்த இன்ட்ரட்ஷன்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்களோ தான் லெசன் ஃபுல்லா எக்ஸ்பேன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இதுல நம்ம கிளியரா இருந்துட்டோம்னா உள்ள இருக்கிற டாபிக்லாம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் புரியும் உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே மூச்சுக்காற்று தாகத்திற்கு தண்ணீர் உறைவதற்கு நிலம் ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை இயற்கை கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது மெல்ல தொட்டு சென்றால் தென்றல் தூக்கி சென்றால் புயல் உயிரை உள்ளிருந்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் அப்போ ஒரு காற்று அதை ஒரு உயிரா எடுத்துட்டு அது ஒரு உருவத்துல நம்ம கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் தான் இப்ப இந்த லெசன் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா உயிராக நான் உயிராக நான் ஒரு உயிர் நம்ம உயிர் வாழ்றதுக்கு காற்று தான் முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நம்மளால சுவாசிக்க முடியலன்னா நம்ம இறந்ததுக்கு சமம் அத எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க உங்களின் உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கமே இயக்கம்தான் என் இயக்கம் அப்படின்னு யார் சொல்றா காற்று அதை பத்தி பேசிட்டு இருக்கு அதனால்தான் திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை பாதுகாத்து நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் அப்போ ஒருத்தருங்க உயிர் வாழ்றதுக்கு அவங்களுக்கு தேவையானது மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி அதாவது மூச்சு சுவாசம் இருந்தாதான் நம்மளால உயிர் வாழ முடியும் சுவாசம் நல்லபடியா இருந்தா நம்மளால ரொம்ப நாட்களுக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்றத சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன உயிராக நான் இப்போ அடுத்த டாபிக் பாருங்க பல பேர்களின் நான் இந்த இடத்துல காற்று எப்படி சொல்லுதுன்னா இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு செல்ல பேர் இருக்கும் ஆனா எனக்கோ இந்த பூ உலகில் பல பெயர்கள் உண்டு அது என்னென்ன பேர்னு பாருங்க காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன் அப்ப காற்றுடைய செல்ல பேர் எது இத்தனை இருக்கு அடுத்து பாருங்க பருவநிலை பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப அதாவது நம்மளுடைய சீசன் அது எந்த அளவுல வீசுது அதோட வீசுறதுக்கு ஏத்த வேகம் இது கேட்டதுல மாதிரி காற்றுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குன்னு சொல்றாங்க தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனி காற்று வாடை காற்று மேல் காற்று கீழ் காற்று மென் காற்று இளந்தென்றல் புழுதி காற்று ஆடி காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய் காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன் இந்த இந்த என்ன காற்றுடைய வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்றது இப்ப அடுத்தது பாருங்க நான்கு திசைகளிலும் நான் அதாவது நான்கு திசைன்றது போர் டைரக்ஷன் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சரிங்களா நான் வீசுகின்ற திசையை கொண்டும் தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர் கிழக்கு கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு அப்போ கிழக்குக்கு இன்னொரு பெயர் என்ன குணக்கு எப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க அப்ப கிழக்கு சைடுல இருந்து கிழக்கு பக்கத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற காற்றோட பெயர் என்னன்னா கொண்டல் கொண்டல் அப்படின்னா அதாவது குளிர் குளு குழுப்பா இருக்கிறது குளிர்ச்சியா இருக்கிறது அது நமக்கு எப்படி இருக்கும் அது ஒரு இன்பத்தை தரும் அந்த குளிர்ச்சியான காற்று மூலமா தான் நமக்கு மழை கிடைக்கிது அது எந்த இடத்துல இருக்கும்னா கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களால் சுமந்து வருவதால் மழை காற்று எனப்படுகிறேன் அப்போ கிழக்கு பகுதியில வீசுற காற்றுக்கு என்ன பெயர் மழை காற்று இப்ப இதுல நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் கிழக்கு அப்படின்ற சொல்லற பொருள் குணக்கு கிழக்கிலிருந்து வீசுற காற்றுடைய பெயர் கொண்டல் அந்த கொண்டல் எப்படி இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் அது மழையை தருது இதனால இதுக்கு மழை காற்றும் பெயர் இருக்கு அடுத்து மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் உண்டு மேற்குல இருந்து காற்று எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி வெப்ப காற்றா இருக்குமா அது வந்து கோடை காலத்தில் நமக்கு கிடைக்கிற காற்று தான் அது எப்படி இருக்கும் கோடை காலம்னா இந்த மே மாசம் இப்ப இருக்கிற சீசன்ல கிடைக்கிற காற்று எப்படி இருக்கு நமக்கு ஒரு வெப்ப காற்றா தான் இருக்கு அதுதான் வந்து மேற்கு பக்கத்துல இருந்து கிடைக்கிற காற்று அடுத்து பாத்தீங்கன்னா வடக்கு இது நம்ம புராணத்துல எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அதிகமா சொல்லுவாங்க காத்து வீசுது அப்படி சொல்லுவாங்க அதுக்கு வந்து என்னன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாடனா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா வாடைன்றதுக்கு என்ன பொருள்னா வடக்கு வடக்கு பக்கத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற காத்துதான் வாடை காத்து வடக்கு பக்கத்துல என்ன இருக்கு வடக்கே இமயமலை இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப வடக்கு பக்கத்துல இருந்து வர காத்து எப்படி இருக்கும் நான் இருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான எனவும் அழைக்கப்படுகிறேன் அப்போ வடக்குல இருந்து வீசுற காற்று வாடைக்காற்று அது எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதை எப்படி சொல்வாங்க ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன் அடுத்து பாருங்க தெற்கிலிருந்து நம்ம மூணு டைரக்ஷன் பார்த்துட்டோம் கிழக்கு மேற்கு வடக்கு வடத்து தெற்கு வீசும் வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன் இதுக்கப்புறம் தென்றல் காற்று வாடைக்காற்று அந்த மாதிரி வெப்ப காற்றுன்னெலாம் சொன்னால் உங்களுக்கு வந்து அது டைரக்ஷன்ல இருந்து வந்திருக்குன்றது உங்களுக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சிரும் தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன் இது வந்து எந்தெந்த இடத்துல வீசுதுன்னு பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன் இது வந்து எப்படி போர்ஸா இருக்காது இதமா இருக்கும் அதாவது சந்தோஷமா இருக்கும் இந்த காற்று பட்டு அதுதான் வந்து தென்றல் காற்று அப்படின்ற பேர் இருக்கு அடுத்து காற்று என்ன இலக்கியத்தில் நான் இலக்கியம்ன்றது பழைய பழைய புராணங்கள் நமக்கு இலக்கியங்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத நமக்கு கொடுக்கற ஆதாரம் தான் பழையது சோ இப்போ இந்த இலக்கியத்துல எப்படி சொல்லியிருக்காங்க காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்றல் ஆகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் நோட் பண்ணுங்க அவரு சிலப்பதிகாரம் எழுதினார் அவர் எப்படி சொல்லிருக்காருன்னா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் வண்டோடு வண்டையும் கூடையே சேர்த்துட்டு வந்திருக்க இந்த தென்றல் காற்று அப்படின்னு சொல்றார் அடுத்தது பாருங்க பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் தென் ஓகே பெண்ணுருத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா நன்தமிழும் தன் பொருணை நன்னுலே பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல அன்போடு அழைக்கிறாள் அது மட்டுமல்ல நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்போ தென்றல் காற்று இந்த இலக்கியத்தில் இடம்பெற்றது எல்லாமே இந்த தென்றல் காற்று தான் அடுத்தது பாருங்க என பலவாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளில் திரை படைப்புகளிலும் இசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிறத்திருக்கிறேன் அப்போ காற்று அதோடைய பெருமைகளை நாலாவது இடத்துல இங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க காற்று தன்னை இலக்கியத்தில் எவ்வாறு கூறியுள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க முன்னீர் நாவாய் ஓட்டிய ஓட்டியாக நான் சொல்லோட பொருள் படகு இப்போ அந்த காலத்துல எல்லாம் இப்ப நம்ம நம்மளோட ஜென்ரேஷன்ல ஒரு கப்பல் ஓடுறதுக்கு நிறைய மோட்டார் நிறைய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா அப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு படகு நகரணும்னா அது காற்றை மட்டுமே நம்பிதான் இருக்கும் அதுதான் என்ன சொல்றாங்க பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய எண்ணால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் திகழ்ந்தன என கரிகால் புகழ்ந்து பாடிய பாடலில் சங்க கால பெண் புலவர் என குறிப்பிட்டு செய்திருப்பது என்னையே அப்போ வலி என்ற பெயர் யாரால நமக்கு கிடைச்சது சங்க கால ஒரு பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் அப்படின்றவங்க இந்த வலி ஒரு பெயரை காற்றுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க நம்ம புலவர்கள் மட்டும் இல்லாம கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவ காற்றின் உணர்த்தினார் என்பது வரலாறு அதற்கும் முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் இது கடல் கடந்து வணிகம் செய்தது இது நம்ம அதிகமா சிலப்பதிகாரத்துல படிச்சிருப்போம் பூபுகார் நகரம் தான் வணிகத்துடைய முக்கியமான தலமா இருந்துச்சு கடல் கடந்து பயணம் செஞ்சு வாணிகம் செய்யறதுல தமிழர்கள் முன்னோடி அப்படின்றது நமக்கு சிலப்பதிகாரத்துல ஆணித்தனம சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்தோம்னா கேட்கிறதா என் குரல் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அடுத்து உயிராகிய உயிராகிய நான் பார்த்தோம் அடுத்ததா பல பெயர்களில் நான் நான்கு திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் இது மாதிரி நாலு டாபிக் பார்த்தோம் இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்து வர டாபிக் அடுத்த வீடியோல பார்க்கலாம்